Hello viewers, welcome to Ooty Cooking Channel. Iniki ghee rice chicken gravy செய்ய போறோம். அதிகமான விசேஷங்கள்ல ghee rice chicken gravy தான் செய்வாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல ghee rice chicken gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ghee rice எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ghee rice செய்யிறதுக்கு ஒரு பிரஷர் குக்கர்ல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். நெய் அதிகமா சேர்த்து செஞ்சாதான் ghee rice ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். நெய் நல்லா சூடானதும் இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா சாப்பிடும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நெய்யில் வதக்கி எடுத்துருங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மீதம் இருக்க நெய்யிலேயே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமான ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். ghee rice-க்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் தேவைப்படும். நம்ம அதிகமாக எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயத்தை பொறிச்செடுக்கிறத விட இந்த நெய்யிலேயே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நெய்யில் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. மீதம் இருக்க நெய்யிலேயே 2 பிரியாணி இலை, 3 துண்டு பட்டை, 1 மராட்டிய மொக்கு, 3 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். இது கூடவே 5 கிராம்பு, 1 அன்னாச்சி பூவும் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பெரிய வெங்காயத்தை நீளமான ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. 50% வதங்கி வந்தாலே போதும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் நெய்யில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் இதில் அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அரிசி எடுத்திருந்தேன். 2 கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் புல்லட் அரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் இதில் ஊற வச்சு வச்சுருந்தேன் அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அரிசியை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ghee rice-ஓட சிக்கன் கிரேவியும் சேர்த்து தான் சாப்பிட போகிறோம். அதனால் உப்பு பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணலாம். குக்கரில் விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் போகிறதுக்குள்ளே நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். முதல்ல ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 கைப்பிடி நிறையா சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 8 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 சின்ன சைஸ் தக்காளியாக 1 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது சிக்கன் இன்னும் நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 பிரியாணி இலை, 3 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வந்ததும் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கொத்து கறிவேப்பிலை இலை சேர்த்துருக்கேன். கறிவேப்பிலை எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வந்ததும் இதில் 1 பெரிய வெங்காயத்தை நீளமான ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நாம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இது எல்லாமே பச்சையாக சேர்த்து அரைச்சனால இந்த மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை தெரியாது. மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுருங்க. இல்லைன்னா மசாலா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். மசாலா நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கனை கல்லுப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம்.
சிக்கன் மசாலாவோட நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், சிக்கனே அதிகமாக தண்ணி விடும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, சிக்கனே இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இந்த அளவுக்கு தண்ணியே சிக்கன் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி வச்சு சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சரியாக 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்க, சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் இதில் தேங்காயெலாம் சேர்க்க போகிறது கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி சேர்த்த மசாலாவே நல்ல ஒரு திக்கான கிரேவியாக இருக்கும். கொஞ்சம் இன்னும் நல்லா திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டை வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கிரேவியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காகிற வரைக்கும் சுண்டை வச்சு எடுக்க போகிறேன். நல்லா திக்கான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி நிறைய பொடியாக நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான், ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தேங்காய் அரைச்சி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் இந்த மாதிரி செய்யறப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி மண் சட்டி வச்சு செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கீ ரைஸும் விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் போய் ரெடியாக இருக்குது. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீ ரைஸை ரொம்ப ஃபோர்ஸாக கலந்து விடாமல் லைட்டாக ஒரு ஓரத்தில் இருந்து கலந்து விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலந்து விட்டிங்கன்னா சாதம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். கீ ரைஸ் எனக்கு துளி கூட அடிப்பிடிக்கல, சாதமும் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இது கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலை இல்லைன்னா புதினா இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே நாம் நெய்யில் வதக்கி வச்சுருந்த முந்திரி பருப்பு கூடவே நெய்யில் பொறிச்சு வச்சுருந்த ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுருலாம். அவ்வளவுதான், ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நாம் இதில் ஃப்ரைட் ஆனியன்ஸ்லாம் சேர்த்து செஞ்சனால ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி, ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் கேசரி இல்லைனா சேமியா பாயசத்தோட பரிமாறினீங்க, ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஊட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபி சந்திப்போம். பை, சீ யூ சூன்.